முன்னாள் படை வீரர்களை ஒருங்கிணைத்து முன்னாள் படை வீரர்கள் கூட்டமைப்பை முதன் முதலில் காஞ்சிபுரத்தில் 2017 ஆண்டு துவங்கினார். நாளொரு மேடையும் பொழுதொரு மட்டமாக ஊழல் லஞ்சம் என நாளுக்கு நாள் மாறி வரும் அரசியல் சூழ்நிலை இவரது மனதை துப்பாக்கி தோட்டாக துளைத்துவிட்டது. அதனால் மிகவும் மனவேதனை சிந்தித்த போதுதான் மாநில அளவில் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்க நாட்டின் பாதுகாப்புக்கு உழைத்த முன்னாள் படை வீரர்கள் உள்ள நாட்டுக்குள் மக்களுக்காக உழைக்க வேண்டும், நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது என எச்சம் தோன்றியுள்ளது. அன்றைய தினமே சிறிதும் தாமதிக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து முன்னாள் முப்படை வீரர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய நோக்கத்தை எடுத்து கூறினார். அவரது எண்ணத்தையும் நோக்கத்தையும் நன்கு புரிந்து கொண்ட அனைவரும் ஏக மனதாக ஆதரவு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களை சார்ந்த முன்னாள் படை வீரர்களையும் ஒருங்கிணைத்து மாநில அளவில் இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ படையினர் நல கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவெடுத்தது. நாட்டிற்காக இந்திய எல்லையில் நம் தேசத்தையும் மக்களையும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உணர்வுகளோடு பாதுகாக்க தன் உற்றார் உறவினர்களை பிரிந்து அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் காடுகளில் பாதுகாத்து வரும் இந்திய ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கும் அவர்களது சொத்துக்கள் மற்றும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு உண்டா என்றால் அது கேள்விக்குறியாகிவிட்டது. அங்கேதான் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நடந்துள்ளது. அடுத்தவர் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தோடு திட்டமிட்ட ஒரு சிலர் உள்ளூர் அரசியல் அமைப்புகளில் ஒரு சில பேர் அடுத்தவர் சொத்துக்களை நில அபகரிப்பு செய்வதில் ராணுவ பணியில் உள்ளவர்கள் குடும்பங்களை சொத்துக்களை கூட விட்டு வைக்காமல் பட்டவர்த்தனாக அபகரிக்கப்பட்ட சம்பவங்களும் தமிழ்நாட்டில் சமீபத்திய காலகட்டங்களில் நடந்தேறியது என்றால் அதற்கு ஆதாரபூர்வமான சான்றுகள் பல உண்டு. இம்மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. நில அபகரிப்பு என்ற ஒற்றை கொள்கையை மட்டுமே உடைய அரசியல் அமைப்புகளின் ஆதரவாளர்கள் செய்யும் இத்தகைய ஈன செயல்களில் ஈடுபட்டு இந்திய ராணுவ பணியில் இருக்கும் வீரர்களின் சொத்துக்களை அபகரித்துக் கொண்ட சொத்துக்களை மீட்டெடுக்க நிறுவன தலைவர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு கே அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்தார் என்றால் அது மிகையாகாது. இந்த கூட்டமைப்பு துவங்கிய நாள் முதல் எல்லையை காத்த ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பின் தனியார் நிறுவனங்களில் சிறு குறு தொழில் செய்து தன் திறமையை வெளியில் காட்ட முடியாமல் போராடி கொண்டிருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறையில் அதிக ஒதுக்கீடு பெற்றுத்தரவும் அதிக அரசு அலுவலகங்களில் முன்னாள் ராணுவ வீரர்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், இதனால் அரசுக்கும் மக்களுக்கும் என்ன பயன் என்பது குறித்து தமிழக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் சங்கம் போதாது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள் நல கூட்டமைப்பு தமிழ்நாடு என்ற மாபெரும் கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலம் தொடர்ந்து பல சாதனைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆன போதிலும் இந்த அமைப்பை ஒரு கூட்டமைப்பாக மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடுவதை விட இதனை ஒரு அரசியல் பேரியக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நிறுவன தலைவருக்கு மேலோங்கியது. அதன் விளைவாகத்தான் நேற்று வரை இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவ படையினர் நல கூட்டமைப்பாக இயக்கி வந்த இந்த கூட்டமைப்பை தற்கால அரசியலுக்கு ஏற்ப ஒரு அரசியல் அமைப்பாக மாற்ற முடிவு செய்துள்ளார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மட்டும் குரல் கொடுப்பதை விட சாதி மதங்களை கடந்து சமூகத்தில் அனைத்து தரப்பினருக்குமான உரிமைகளுக்கும் குரல் கொடுக்க முடிவெடுத்தார். இதன் விளைவாக விவசாயிகள், பொதுமக்கள், தொழிலாளிகள் உள்ளிட்ட முன்னாள் படை வீரர்களையும் ஒருங்கிணைக்க முடிவெடுத்தார். அவரது கூற்றை கூட்டமைப்பின் மாநில உயர்மட்ட குழுவும் மற்றும் ஏனைய உறுப்பினர்களும் ஏக மனதாக ஆதரவு தெரிவித்து நடைமுறைப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலகில் எந்த ஒரு தேசத்திலும் மக்களுக்காக குரல் கொடுக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் அரசியல் களத்தில் அணி சேரவில்லை. முதன் முறையாக இந்திய தேசத்தில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இத்தகைய இயக்கம் உருவாகியுள்ளது என்றால் அதுதான் மிகச்சிறந்த பெருமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் பறைசாற்ற விரும்புகிறோம். இந்த அறப்பணிய பணியை பலதரப்பட்டவர்களுக்கும் வெகுவாக பாராட்டி வரவேற்றார்கள். இதே சமூக சிந்தனையோடும் சேவை மனப்பான்மையோடும் உள்ள ஒருவரை டாக்டர் சுரேஷ் பாபு கே அவர்களை இந்த தருணத்தில் மேடைக்கு உங்கள் அனைவருடைய பலத்தட்ட கைத்தட்டலோடு அவரை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம்.